வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் கான்ஸ்டலேஷன் சிக்னஸ் பற்றி பேச போகிறேன் கான்ஸ்டலேஷனால் என்னென்னா நைட் கையில் தெரிகிற ஸ்டார்ஸோட இமேஜினரி அவுட்லைன் அல்லது பேட்டர்ன் சிக்னஸ் நார்த்தர் விஸ்பில் தெரிகிற ஒரு ப்ராமினென்ட் ஆன கான்ஸ்டலேஷன் சிக்னஸ் ஒரு லேட்டின் வேர்ட் அதோட மீனிங் த ஸ்வன் சிக்னஸ் க்ரீக் அஸ்ட்ரானமோ டாலமி செகண்ட் சென்சுரியில் கண்டுபிடிச்சாங்க சிக்னஸ் தான் நம்ம நைட்ஸ்கைலேயே தெரிகிற சிக்ஸ்டீன்த் லார்ஜஸ்ட் கான்ஸ்டலேஷன் In the constellation, there are 10 stars known planets. Irukka. Cygnus there are meteor showers. Irukka. October and Kappa Cygniids. In the constellation there are deep sky objects. Irukka. Cygnus there open clusters. Irukka. Messier 29 and Messier 39. In the constellation there is an intermediate spiral galaxy. Irukka. NGC 6946. Also known as Firebox Galaxy. இந்த கான்ஸ்டேஷன்ல ஒரு எக்ஸ்ரே சோர்ஸ் இருக்கு சிக்னஸ் எக்ஸ் ஒன் சிக்னஸ் எக்ஸ் ஒன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல் இந்த கான்ஸ்டேஷனில் நாலு மிஷின் நெபுலா இருக்கு ஆல்சோ நோன் அஸ் நார்த் அமெரிக்கா நெபுலா இந்த நெபுலா நார்த் அமெரிக்கா மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்தது பெலிக்கன் நெபுலா சாடர்ஸ் ரீஜியன் அண்ட் கிரசன்ட் நெபுலா இந்த கான்ஸ்டேஷனில் சிக்னஸ் ரூப்னு ஒரு சூப்பர் நோவா ரெமினன்ட் இருக்கு சூப்பர் நோவானா என்னென்னா ஒரு ஸ்டார் அதோட லைஃபோட எண்டுக்கு பக்கத்தில் வரும்போது வெடிக்கும் இந்த சூப்பர் நோவா முடிஞ்ச பிறகு இருக்கிற ஒரு ஒரு நெபுலாவை தான் நம்ம சூப்பர் நோவா ரெமினென்ட்னு சொல்லுவோம் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்க மேஜர் ஸ்டார்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அண்ட் எப்சிலான் சிக்னஸ் எக்ஸெட்ரா இந்த கான்ஸ்டேஷனோட பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா சிக்னஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டெனப் நம்ம அர்த்துக்கு போலாரிஸ் போல் ஸ்டார் இருக்கிற மாதிரி மார்ஸுக்கு வந்து போல் ஸ்டார் தான் டெனப் இந்த கான்ஸ்டலேஷனில் ரெண்டு ஆசரிசம்ஸ் இருக்குது சமோ ட்ரையாங்கிள் அண்ட் நார்தர்ன் க்ராஸ் ஆசரிசம்னா என்னென்னா நைட் ஸ்கைலே தெரியல ஒரு பெரிய கான்ஸ்டலேஷனோட ஒரு சின்ன பார்ட் தான் ஆசரிசம் உர்சா மேஜர்ன்ற ஒரு பெரிய கான்ஸ்டலேஷனோட சின்ன ஆசரிசம் தான் பிக் டிப்பர் இந்த கான்ஸ்டலேஷனில் இது தான் நார்தர்ன் கிராஸ் ஒரு ஆஸ்டரிசம் ஒரு கான்ஸ்டலேஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெவ்வேறு இருந்து வெவ்வேறு ஸ்டார்ஸ் கூட நம்ம ஒரு ஆஸ்தரிசமாக எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் ட்ரையாங்கிள் லைரால் இருக்க வேகாவும் அகுலால் இருக்க அல்டேரும் இந்த கான்ஸ்டலேஷன் இருக்க டெனபும் மூணும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இந்த ட்ரயாங்கி தான் நம்ம சம்மர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் கான்ஸ்டலேஷன் சிக்னஸ் கான்ஸ்டலேஷன் சீஃபஸ்க்கும் கான்ஸ்டலேஷன் ரேகோக்கும் நடுவில் இருக்கும் இந்த கான்ஸ்டியூஷனை நம்மளால் ஆகஸ்ட் மாதத்துடன் நல்லா பார்க்க முடியும் மிஸ் ஸ்டோரி ஆஃப் சிக்னஸ் காட் ஜூஸ் வந்து லெடாவை லவ் பண்ணிகிட்ருந்தாங்க லெடா தான் குவீன் ஆஃப் ஸ்பார்டா ஜியூஸ் வந்து லெடாவை அவங்க மேலே அட்டென்ஷன் கொண்டு வரதுக்காக அவங்கள அவங்களே ஒரு ஸ்வேனாக மாற்றிக்கிட்டு அவங்களோட பேர்டான ஈகள் கிட்டே இருந்து தப்பிக்கிற மாதிரி நடித்தாங்க அண்ட் ஜூஸ் வந்து லெடாவுக்கு முன்னாடி விழுந்தாங்க லெடா வந்து ஜியூ அந்த ஜியூஸாக இருக்கிற ஸ்மேனை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்கள கையில் எடுத்துக்கிட்டாங்க ஜியூஸ்க்கும் லடாக்கும் பிறந்தவங்க தான் பாலியடியூசஸ் அண்ட் ஆஃப் ட்ராய் இவங்க ரெண்டு பேருமே இம்மார்டல் பாலிடியூசஸ் தான் கான்ஸூஷன் ஜெமினியில் இருக்கிற பாலக்ஸ் உணரமித்துபடி படி ஆர்ஃபியஸ்னு ஒரு கிரேட் மியூசிஷியன் இருந்தாங்க அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லைர் லைர்னால் யால் கிரீக் காட்ஸ் வந்து ஆர்ஃபியஸை ஒரு ஸ்வேனாக மாற்றிக்கிட்டு ஸ்கையில் வச்சாங்க அதுதான் கான்சலேஷன் சிக்னஸ் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டான லைரை வந்து பக்கத்தில் இருக்க கான்சரேஷனான லைராவாக மாற்றிக்கிட்டாங்க இதனால தான் கான்ஸரேஷன் லைராவும் கான்சலேஷன் சிக்னஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது என்னோட அடுத்த வீடியோவில் நான் கான்ஸேஷன் டெல்ஃபினஸ் த டால்ஃபின் பற்றி பேச போகிறேன் தேங்க்யூ